இகாமர்ஸ் நிறுவனமான அமேசான் இந்தியாவில் அமேசான் சரக்கு விமான சேவையை தொடங்கி இருக்காங்க இந்த விமான சேவையை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ்க்கு குவிக்கா டெலிவரி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எங்களோட டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த டெடிக்கேட்டட் கார்கோ சர்வீஸ் அப்படிங்கிற நாங்கள் தொடங்கி இருக்கிறதாகவும் அமேசான் தரப்பிலிருந்து சொல்லப்படுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் இந்த மாதிரியான விமான சேவையை பிரத்யேகமாக செயல்படுத்துறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு முன்னாடி பார்த்தோம் அமேசான் நிறுவனம் அமெரிக்கா மற்றும் யூரோப் கண்ட்ரிகளில் இந்த கார்கோ சர்வீஸ் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாவது லான்ச் பண்ணப்பட்டது அமெரிக்கா யூரோப் கண்ட்ரிஸை தாண்டி ஏசியாவுல ஒரு நாட்டில் இப்படி ஒரு சேவையை அமேசான் நிறுவனம் முதல் முறையா தொடங்கியிருக்காங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவோட லிஸ்ட்ல இந்தியா மூன்றாவது நாடாக இணைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அமேசான் நிறுவனம் இந்த சரக்கு விமான சேவைகளையும் இன்னும் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்தியாவில் மட்டும் நானூறு கோடியோ முதலீடு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கார்போ ஃபிளைட்டோட லான்ச்சை பொறுத்த வரைக்குமே ஹைதராபாத்தில் தான் நடந்துச்சு தெலுங்கானாவினுடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ராமாராவ் தான் இதை லான்ச் பண்ணாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டு வருது இந்த அமேசான் ஏர் சர்வீஸை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இரண்டு தான் லான்ச் பண்ண போறாங்க இந்த சேவை மும்பை டெல்லி ஹைதராபாத் பெங்களூர் போன்ற நான்கு நகரங்களில் தான் முதல் முறையாக போகுது இந்த வருட இறுதிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஆறு விமான சேவைகளை கொண்டு வருவோம் அப்படின்னு அமேசான் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த இரு விமானங்களை பொறுத்த வரைக்குமே எவ்வளவு கெப்பாசிட்டி அது கொண்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேக்கேஜ்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில தான் இந்த அமேசானினுடைய சரக்கு விமான சேவை இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது பெங்களூரை பேஸ்டாக கொண்ட குவிக்ஜெட் கார்கோ ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இதை வந்து ஆப்ரேட் பண்ண போறதாகவும் அமேசான் தரப்புலருந்து சொல்லப்பட்டிருக்கு ராஜீவ் காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில தான் தொழில்துறை அமைச்சர் கேடி ராமாராவ் இந்த ஒரு விமான சேவை அப்படிங்கறத ஒன்று தொடங்கியிருக்காரு நம்ம பார்த்துருந்தோம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாலு சிட்டிஸ்களுக்கான டெலிவரி பார்சல் தான் இதை வந்து கொண்டு போகும் அப்படின்னும் சொல்லப்படுது இது பற்றி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அமேசான் நிறுவனத்தினுடைய இந்த அமேசான் பொறுத்த வரைக்குமே இது நிறைய கைவினை கலைஞர்கள் மற்றும் நெசவாளர்கள் தங்களோட படைப்புகளை நேரடியாக ஒரு சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய இ காமர்ஸ் தளத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் அமேசான் நிறுவனத்திற்கூட தெலுங்கானா கைத்தறி வாரியம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்கு அது நடந்து முடிஞ்சு அப்படிங்கிற பட்சத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் ஐம்பத்தி ஆறு கிராமங்களை சேர்ந்த நாலாயிரத்தி ஐநூறு நெசவாளர்களோட தயாரிப்பு டைரக்டாகவே இந்த தளத்தில் மூலம் விற்பனை செய்யறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அமேசான் ஏர் சேவை வந்திருக்கிறது மூலமா கஸ்டமர்ஸ் தங்களோட ஆர்டர்களை ரொம்ப சீக்கிரமே பெறக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிறதையும் மினிஸ்டர் கே டி ராமாராவ் சொல்லியிருக்காரு இந்த அமேசான் ஏர் லான்ச் குறித்து அமேசான் இந்தியா தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ நாள் பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் ஒரு நல்ல செலெக்ஷனாக லோ ப்ரைஸஸ்லாம் அமேசான் மூலமாக பெற்றுகிட்டு இருந்தாங்க இனி வரக்கூடிய நாட்களில் இப்போ இருக்கிறத விட டெலிவரி இன்னுமே ஃபாஸ்ட்டாக அமையும் அது வந்து இதோட நோக்கம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு காமர்ஸ் கம்பெனி கண்ட்ரியில் இப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஏர் கார்கோ நெட்ஒர்க் லான்ச் பண்ணுறதுன்னு நாங்கள் தான் முதல் முறை அதுக்கு நாங்கள் ரொம்பவே பெருமைப்படுறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கார்கோ கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்குமே டூ போயிங் செவன் தேர்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் ஏர்க்ராஃப்டில் தான் இது வந்து நடைமுறையில் இருக்கிறதாகவும் ஃபிக்செட் கார்கோ ஏர்லைன்ஸ் அப்ரேட் பண்ணுறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த அமேசான் ஏர் கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்குமே ஆயிரக்கணக்கான பார்சல்களை இதை வச்சு ஹைதராபாத் பெங்களூர் டெல்லி மும்பை போன்ற நகரங்களுக்கு இது ஃப்ளை பண்ணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அமேசான் ஏரினுடைய இந்த லான்ச்சை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களில்

இந்த கார்கோ ஏர் சர்வீஸை இந்தியாவில் லான்ச் பண்றதை பாக்குறோம் அப்படிங்கறதையும் அமேசான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க